மாகாணத்துக்கு பிரதம மந்திரி வீடு வழங்கும் திட்டம் ஊரக பகுதிகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஒரு அலகில் ஒரு யூனிட் ஒரு வீடு கட்டுவதற்கு 1.2 லட்சம் ரூபாய் அதில் இருக்கக்கூடிய மொத்த மதிப்பு. இதில் 72,000 ஒன்றிய அரசுடைய பங்காக வருகிறது. மாநில அரசுடைய பங்கு 48,000 நம்ம கொடுக்கிறோம். ஆனால் இதை குறிப்பாக நீங்கள் கவனிக்கப்படுவது கிராமங்களிலே இந்த வீடுகளை கட்டுவதற்கு இந்த தொகை போதவில்லை. நாம் அங்கிருந்து பெருமளவில் வந்திருக்கிறோம். கிராமத்தை போய் இந்த 1.2 லட்சத்துல இந்த 1.2 லட்சத்துல நம்ம வீடு கட்ட முடியல. எனவேதான் கிராமங்களில் இந்த தொகை போதவில்லை என்று தமிழ்நாடு அரசே அடிஷனல் ரூஃபிங் காஸ்ட் என்று கூடுதலாக 1.2 லட்சம் ரூபாய் இப்போது அதற்கு நம்ம சேர்த்து வழங்குறோம். ஆக மொத்தம் நீங்க ஏதாவது பாத்தீங்கன்னா ஒரு வீட்டிற்கு 2.4 லட்சம் ரூபாய் அதற்கு மதிப்பீடாக இருந்தால் ஒன்றிய அரசினுடைய பங்கு வெறும் 72,000 மட்டும்தான். ஆனால் மாநில அரசு பங்களிப்பாக கொடுப்பதற்கு பங்கு எவ்வளவு தெரியுமா? 1,68,000 ரூபாய் நம்முடைய தமிழ்நாடு அரசு. ஆனால் இதுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம தான் கொடுக்குறோம். ஆனா 30% மட்டுமே இந்த திட்டத்துக்கான நிதி ஒன்றிய அரசுல இருந்து வருகிறது. ஆனால் பேர் என்ன தெரியுமா? பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா.